வணக்கம், வாழ்க வளத்துடன். என்ன பேர் ராஜபூபதி, நிறுவனம் மற்றும் ஃபைட்டர் ரேடியன் ஐஏஎஸ் அகாடமி. இன்னைக்கு நியூஸ் எதுங்க, ஐஏஎஸ் போன்ற சிவில் சர்வீசஸ் தேர்வுகளுக்கு அந்தந்த மாநில மொழிகளில் கேள்வித்தாள்களை ஏன் வழங்கக்கூடாது? யூபிஎஸ்சிக்கு உயர்நீதிமன்றம் கேள்வி. ஸோ இதைத்தான் நம்ம காலங்காலமா சொல்லிட்டு இருக்கோம். யூபிஎஸ்சி சிவில் சர்வீசஸ் தேர்வுகளில் வந்து பாத்தீங்கன்னா, நீங்க தமிழ்ல மெயின்ஸ் எழுதலாம், ஆனா ப்ரிலிம்ஸை பொறுத்த வரைக்குமோ இல்ல மெயின்ஸ் கேள்விகளோ வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆங்கிலத்திலையும் இந்தியிலையும் மட்டும்தான் இருக்கும். இப்ப யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா, கடந்த சில வருடங்களாக சிசேட் குவாலிஃபை பண்றதே பெரிய விஷயமாக இருக்கிறது. இப்போ மற்ற ஹிந்தி பெல்ட்டுக்காரவங்கலாம் எப்படி சிசேட் குவாலிஃபை ஆகுறாங்க அப்படின்னா, காம்ப்ரஹென்ஷன் அவங்க ஈஸியாக அட்டன் பண்ணிடுவாங்க. இப்போ நினைச்சு பாருங்க, நம்ம பசங்க எல்லாமே காம்ப்ரஹென்ஷனோட ஆப்டிடியூடை தான் இப்போ நம்பி இருக்கிறாங்க. ஆப்டிடியூடும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல கான்செப்ட்ஸ்லாம் தெரிஞ்சா மட்டும்தான் ஆன்சர் பண்ண முடியும். இது டிஎன்பிஎஸ்சி மேத்ஸ் கிடையாது, சரிங்களா? நல்ல கான்செப்ட்ஸ் எல்லாம் தெரிஞ்சா மட்டும்தான் யூபிஎஸ்சி சிசேட் ஆப்டிடியூடு வந்து ஆன்சர் பண்ண முடியும். இப்போ நினைச்சு பாருங்க, இதே காம்ப்ரஹென்ஷன் க்வெஸ்சன்ஸ் வந்து நமக்கு தமிழ்ல ஒரு பேரா கொடுத்து அது கீழே கேள்விகள் இருந்தா எப்படி இருக்கும்? ஆங்கிலத்துக்கும் தமிழுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. இதே தமிழ்ல இருந்ததுன்னா கேள்விகளை நம்ம படிச்சு வேகமாகவும் படிக்க முடியும், ஆன்சர் பண்ண முடியும். ஏன்னா டைமும் ரொம்ப முக்கியம் சிசேட் அண்ட் சிவில் சர்வீசஸ் ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் போன்ற தேர்வுகளில். அதே மாதிரிதான் யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ்ல பேப்பர் ஒன்னுங்கிறது, பேப்பர் ஒன்னுங்கிறது தான் உங்களுக்கு குவாலிஃபைங் ஜெனரல் ஸ்டடிஸ் பொது அறிவு. அதுல நீங்க பாத்தீங்க அப்படின்னா நிறைய சில விஷயங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா, ஒரு பர்டிகுலர் வார்த்தை நமக்கு புரியல அப்படின்னா அந்த சென்டென்ஸே வந்து நமக்கு புரியாது, அதனால நம்ம தவறுதல ஆன்சர் பண்ண முடியும். அங்க கேள்விகள்லாம் பாத்தீங்க அப்படின்னா சென்டென்ஸ்டு பேட்டர்னா இருக்கும். ஸோ வார்த்தைகள் ரெண்டு சென்டென்ஸ் கொடுத்துட்டு எதுல தவறு, மூணு சென்டென்ஸ் கொடுத்துட்டு இது, நாலு சென்டென்சஸ் கொடுத்துட்டு இதுல எது எந்த ரெண்டு ஒன்னு கரெக்டா ரெண்டு கரெக்டா அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடியதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இதே தமிழ்ல இருந்து அப்படின்னா நம்மளால புரிஞ்சுக்கிட்டு ஆன்சர் பண்ண முடியும். ஸோ அதான் அப்போ இருந்தே சொல்லக்கூடியது, சரிங்களா? பல வருடங்களாக சொல்லிட்டு இருக்கோம். ஸோ நீங்க வந்து 22 மொழிகள்லையும் கேள்வித்தாள்கள் கொடுக்க வேணும். சப்போஸ் முடியாது, நான் ஆங்கிலத்திலையும் இதுல இந்தியிலையும் மட்டும் தான் கொடுப்பீங்க அப்படின்னா, அப்போ என்ன பண்ணுங்க, ஒன்லி இங்கிலீஷ்ல மட்டும் கொடுங்க, ஹிந்தியில கொடுக்காதீங்க. ஹிந்தியில கொடுக்காம வெறும் இங்கிலீஷ்ல மட்டும் க்வெஸ்சன்ஸ், சிவில் சர்வீஸ் க்வெஸ்சன்ஸ் இருந்தா பிரச்சனையே கிடையாது யாருக்குமே. அப்பதான் பியூர் டேலண்ட் உங்களுக்கு தெரியும். இப்போ வந்து ஒரு சமமின்மை நிலவுது இங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வந்து வயலேட் பண்ணுது, ரைட் டு ஈக்குவாலிட்டியை வந்து வயலேட் பண்ணுது. 22 மொழிகள்லையும் க்வெஸ்சன் பேப்பர் கொடுங்க, அதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. யார் யார் அப்ளை பண்ணுறாங்களோ அவங்களுக்கு என்ன லாங்குவேஜ், இது எல்லாத்துக்குமே 22 மொழியில் எனக்கு தேவையில்லை, சரிங்களா? நான் கேட்கும்போது எனக்கு தமிழ் இங்கிலீஷ் க்வெஸ்சன் பேப்பர் கொடுங்கன்னா கொடுங்க. எனக்கு எதுக்கு ஹிந்தி க்வெஸ்சன் பேப்பர் கொடுக்குறீங்க? அதில் என்னோடய க்வெஸ்சன் பேப்பரில் ஹிந்தியில் இருக்கிறத எனக்கு என்ன யூஸே கிடையாது, சரிங்களா? ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம் ஈஸியாக. அப்படி இல்லைன்னா வெறுமனை இங்கிலீஷில் மட்டும் க்வெஸ்சன்ஸ் கொடுங்க, சரிங்களா? ஸோ இது சம்மந்தமாக வந்த நியூஸ் தான் இன்னைக்கு. ஸோ ஐஏஎஸ் போன்ற சிவில் சர்வீசஸ் தேர்வுகளுக்கான தேர்வுகளை அனைத்து மொழிகளையும் எழுத அனுமதித்துள்ள நிலையில் கேள்வித்தாள்களையும் அந்தந்த மாநில மொழிகளில் ஏன் வழங்கக்கூடாது என மத்திய அரசின் பணியாளர் தேர்வாணையத்திற்கு உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. இது தொடர்பாக மதுரையைச் சேர்ந்த எஸ் பாலமுருகன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருந்த மனுவில் ஐஏஎஸ் ஐபிஎஸ் போன்ற சிவில் சர்வீசஸ் தேர்வுகளை அனைத்து மொழிகளிலும் எழுத மத்திய அரசின் பணியாளர் தேர்வாணையம் யூபிஎஸ்சி அனுமதி அளித்துள்ளது, ஆனால் கேள்வித்தாள்களை மட்டும் ஆங்கிலம் மற்றும் இந்தியில் வழங்குகிறது. இதனால் கேள்விகளை புரிந்து கொண்டு சரியாக பதிலளிக்க முடியாத நிலை ஏற்படுகிறது. எஸ்பெஷலி இப்போ எஸ்ஏ க்வெஸ்சன்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அந்த வார்த்தை மட்டும் புரியலன்னு வச்சிங்களே, டோட்டலாகவே உங்களால் அந்த எஸ்ஏ அந்த க்வெஸ்சனை வந்து காம்ப்ரிஹெண்ட் பண்ணிட்டு உங்களால் எழுத முடியாது. ஸோ இதன் காரணமாக ஐஏஎஸ் ஐபிஎஸ் போன்ற உயர் வேலைவாய்ப்பு பதவிகளும் சம வாய்ப்பு மறுக்கப்படுகிறது. எனவே அரசியல் சாசனத்தில் 8வது அட்டவணையில் உள்ள 22 மாநில மொழிகளிலும் ஐஏஎஸ் போன்ற சிவில் சர்வீசஸ் தேர்வுகளுக்கான கேள்வித்தாள்களையும் வழங்க யூபிஎஸ்சிக்கு உத்தர வேண்டும் என கோரியிருந்தார். இந்த வழக்கு தலைமை நீதிபதி எஸ் சி கங்கா புர்வாலா மற்றும் நீதிபதி டி பரத சக்கரவர்த்தி ஆகியோர் அடங்கிய அமர்வில் நேற்று விசாரணைக்கு வந்தது. அப்போது மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையம் சார்பில் சிவில் சர்வீசஸ் உட்பட மத்திய அரசின் பணியாளர் தேர்வாணையம் நடத்தும் அனைத்து தேர்வுகளிலும் விதிகளுக்கு உட்பட்டே நடத்தப்படுகிறது, இது தொடர்பாக பதிலளிக்க கால அவகாசம் வழங்க வேண்டும் என கோரப்பட்டது. இப்போதான் ஒவ்வொரு தேர்வுலையுமே பண்ணிக்கிட்டே வராங்களே, மொதல் கிடையாது, ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டில் கிடையாது, பாராவில கொண்டாந்தாங்க, அதுக்கப்புறம் எஸ்எஸ்சியில் இல்லாமல் இருந்தது, இப்போ எஸ்எஸ்சியில் கொண்டாந்துருக்காங்க படிப்படியாக. அதே மாதிரி பேங்கிங் செக்டர் ஐபிபிஎஸ்லேயே இப்போ கொண்டாந்துருக்கிறாங்க. ஸோ அது மாதிரி யூபிஎஸ்சி சிவில் சர்வீசஸ் வர 2024லேருந்து கொண்டாடலாமே. இதையடுத்து நீதிபதிகள் சிவில் சர்வீசஸ் தேர்வுகளை அனைத்து மொழிகளிலும் எழுத அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் அதற்கான கேள்வித்தாள்களையும் அந்தந்த மாநில மொழிகளில் ஏன் வழங்கக்கூடாது என மத்திய அரசின் பணியாளர் தேர்வாணையத்துக்கு கேள்வி அனுப்பி இது தொடர்பாக பதிலளிக்க உத்தரவிட்டு விசாரணையை வரும் ஜனவரி மாதத்திற்கு தள்ளி வைத்துள்ளனர். ஸோ அந்த சமயம் தான் 2024 யூபிஎஸ்சி சிவில் சர்வீசஸ் எக்ஸாமினேஷனோட நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஸோ இதில் ஒரு நல்ல ஒரு உத்தரவு கிடைச்சது அப்படின்னா இனிமேல் இப்போ யூபிஎஸ்சி சொன்னால் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நான் வரப்போகிற 2024லேருந்து இது இம்ப்ளிமெண்ட் போகிறோம் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ விரைவில் அப்படி ஒரு மகிழ்ச்சியான வந்து ஒரு செய்தி வந்து தேர்வர்களுக்கு கிடைக்கும். ஸோ 2024 யூபிஎஸ்சி சிவில் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன்ஸ் அதனுடைய ப்ரிலிம்ஸோட மாக் டெஸ்ட் ஃபார் பேப்பர் ஒன் அண்ட் பேப்பர் டூ வித் சிசேட் ரிவிஷன். சிசேட் வந்து இப்போ ரொம்ப முக்கியமானதுன்னு சொல்லியிருந்தேன். சிசேட்டோட ரிவிஷன் உங்களுக்கு லைவ் அஸ் வெல் அஸ் ரெக்கார்டட் கிளாஸஸ்.
ஸோ நாமினல் ஃபீல் இருக்கும். ஸோ அதை பற்றி உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணும்னா அந்த நம்பரை சேவ் பண்ணிவிட்டு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க. அதே மாதிரி டிஎன்பிஎஸ்சி சம்மந்தப்பட்ட எந்த எக்ஸாமினேஷன்ஸ் பற்றி டீட்டெயில்ஸ் வேணும்னாலும் அந்த நம்பரை சேவ் பண்ணிவிட்டு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க. நன்றி.